ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல எத்தனை பேருக்கு இந்த பேர்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த குவைட் பிளேஸ், இந்த மாதிரியான படங்கள் பிடிக்குமோ அதே வரிசையில இப்ப புதுசா ஒரு பேய் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அதோடைய ரிவ்யூவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமா எங்கேஜிங்கா இந்த கிளைமேட்டுக்கு பாக்குற மாதிரி செமையா இருந்துச்சு இந்த படம். இந்த படத்துடைய ஒன்லைனை கேளுங்களேன், டைட்டில்லயே கொடுத்துருப்பேன், கயிறு போனா உயிரு போன மாதிரின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த படத்துல ஒரு வீடு இருக்கு காட்டுக்கு நடுவுல. அந்த வீட்டுல இந்த படத்துடைய ஹீரோயின் தன்னுடைய ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு உலகத்தையே கம்ப்ளீட்டா அழிச்ச ஒரு பேய் கிட்ட இருந்து சர்வே வாங்குறாங்க. அது எப்படின்னா, அந்த பேயால டச் பண்ண முடியாத மாதிரியான ஒரு வீடு, அந்த வீட்டை கட்டிட்டு அந்த வீடு கூட இவங்க உடம்ப சேர்த்து கட்டிக்கிறாங்க, அதாவது கனெக்ஷன்ல இருக்காங்க. இதனால அந்த பேயால இவங்க மூணு பேரை மட்டும் அட்டாக் பண்ண முடியல. ஆனா அப்படியே விட்டுருமா அந்த பேய்? அது நிறைய ட்ரிக் பண்ணி இவங்களை வெளியில வர வைக்க ட்ரை பண்ண இவங்க மூணு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த பேயோட ட்ரிக் எல்லாம் முறியடிச்சு வெளியே வர பார்க்க, இப்படியே படம் முழுக்க கடைசியில அந்த பேய் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா சூப்பரா சொன்ன ஒரு கதை தான் நெவர் லெட் கோ. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இப்போ ஓபன் பண்ணா ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை காமிச்சுக்கிட்டே ஒரு சின்ன பையனுடைய வாய்ஸ் ஓவர்ல அது எங்க அம்மாவை என்னென்னவோ பண்ணி நெருங்க பார்த்துச்சு. ஒரு நாள் பாம்பா வந்துச்சு, ஒரு நாள் மனுஷனா வந்துச்சு, இப்படி எப்படியாவது எங்க அம்மாவை அதை ஆட்கொள்ளணும்னு பார்த்துச்சு. ஆனா எங்க அம்மா அவங்க அம்மாவுடைய சொல் பேச்சை மீறாம கரெக்டா இருந்ததுனால இப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் நாங்க மட்டும் உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் ஓவரோடவே இந்த தனிமையான அடர்ந்த காட்டு பகுதியை இப்ப நமக்கு காட்ட, அப்ப அதே காட்டு பகுதியில் ஒரு சதஞ்சு போன சடலும் பேய் மாதிரி கத்த அதை கனவா பார்த்து துடிச்சு புடிச்சு ஒருத்தங்க ஏந்துக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் இவ்வளவு நேரமா அந்த சின்ன பையன் பேசிட்டு இருந்த அந்த அம்மா. இப்ப இவங்க பயந்து போய் எழுந்து இவங்களுக்கு இவங்க வீட்டுக்கு வெளியிலே ஒரு தவளையுடைய சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே அந்த அம்மாக்கு தன்னுடைய பசங்களுக்கு பசியாத்துறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக வெளியில வராங்க. ஆனா வேக வேகமா வந்தவங்க ஒரு நிமிஷம் அப்படி நின்னு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு மர வீடு அந்த வீட்டை விட்டு தாண்டாம ஒரு நிமிஷம் அப்படியே எஜ்ஜில் நின்னு பயங்கரமா டெம்பாய் வந்தவங்க ஒரு நிமிஷம் அப்படியே நிதானமா வராங்க. அந்த நிதானத்தோடவே இப்ப அப்படியே சைட்ல திரும்பி பார்க்க ஒரு பேய் ஒண்ணு நின்னுகிட்டு இவங்களை தொட பாக்குது. என்னன்னு பார்த்தா அப்படி ஒரு சத்தத்தை கொடுத்து இவங்களை வர வச்சதே அந்த பேய் தான். அந்த பேயுடைய ஒரே எய்ம் இவங்களை தொட்டு இவங்களை ஆட்கொள்றது தான். ஆனா அந்த பேயால இவங்களை தொட முடியாது. அதுக்கு காரணம் இந்த ஒரு வீடு, இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த சாத்தானால இவங்களை தொட முடியாது. அப்படி ஒரு மந்திரத்தால உருவாக்கப்பட்ட வீடு தான். இந்த வீட்டை இவங்க தொட்டு இருக்க வரைக்கும் இந்த பேயால இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் வெளியில உணவு இருக்கிற மாதிரி டெம்ப் பண்ணி இப்ப இவங்களை வர வச்சுச்சு. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப உஷாரு. இதுதான் நம்ம ஹீரோயினோட நிலைமை. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ரெண்டு பசங்களை எடுப்புறாங்க. பெரியவன் பேர் சாமுவேல், சின்னவன் பேர் நோலன். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சது இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான். இவங்க கூடவே கோடான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி நாயும் வளர்க்கறாங்க. இப்படி இவங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா உருவாக்குன இந்த ஒரு வீடு. பல மந்திர கட்டுகளை போட்டு மந்திர வார்த்தையில அந்த பேய்கள் இந்த வீட்டுக்குள்ள வராத மாதிரியான ஒரு வீட்டை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுடைய ஒவ்வொரு இன்ச்சிலையும் அந்த மந்திரம் பரவி இருக்கு. சோ அதனால மட்டும்தான் இவங்க சர்வைவ் ஆகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இது மட்டுமே இவங்களை காப்பாத்த போறது கிடையாது. ஏன்னா பசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பட் அதை சமாளிக்கிறதுக்கும் இவங்க கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்ப தூங்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களை எடுப்புறாங்க. இந்த காட்டு பகுதிக்குள்ளேயே இவங்களால சேகரிக்க முடிஞ்ச ஒரு சில உணவுகளை ஆல்ரெடி இவங்க சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதை முதல்ல தன்னுடைய பசங்களை கொடுத்து அவங்களை பசியாத்துறாங்க. இதுல நோலன் சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வளர்க்கக்கூடிய அந்த நாயான கோடாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த ஃபுட்ல பாதி கொடுக்குறான். அதை பார்த்த அண்ணன், அதை பார்த்த அண்ணன் நமக்கே சாப்பிட்டதுக்கு ஃபுட் இல்ல, இதுல இவனுக்கு வேற கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் இந்த வீட்டுலதான் இருக்கான், நமக்காக உழைக்கிறான், இவனுக்கும் பசின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்ட்டு இப்ப இவனுக்கு பேசிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோயின் பேசினது போதும், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளவு நாள் இவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ஒரு சில வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா. அதுல ஒரு விஷயம் தான் உணவுக்காக வெளியில வேட்டையாட போறது. ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியில போனாலே தான் அந்த பேய் அடிச்சிருமே, அப்புறம் எப்படி இவங்க வெளியில போய் வேட்டையாடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல தான் ஒரு யுக்தியை இவங்க பயன்படுத்துறாங்க. இந்த வீட்டோட சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கயிறு, அந்த கயிறு இவங்க உடம்புல புடிச்சிட்டு இருக்க வரைக்கும் இந்த மந்திர வீட்டு கூடவே கனெக்ஷன்ல இவங்க இருப்பாங்க. அதை விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க கதை முடிஞ்சு போச்சு. சோ இப்ப இவங்க வெளியில போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏதாவது ஆபத்துனா கம்யூனிகேட் பண்றதுக்கு விசில், வேட்டையாட ஆயுதங்கள், கூடவே கடைசியா இந்த கயிறு. அதை எடுத்து மூணு பேருமே உடம்புல கட்டிக்கிறாங்க. இவங்களுடைய ஒரே ஒரு தாரக மந்திரம், அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு தாரக மந்திரம், நெவர் லெட் கோ. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் இந்த கயிறை மட்டும் விட்டுறக்கூடாது. சோ அதுல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சோ நெவர் லெட் கோ, நெவர் லெட் கோ, நெவர் லெட் கோன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டை விட்டு மூணு பேர் மூணு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அந்த கோடான்ற நாயை தனியா அனுப்பி விட்டுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு எய்ம் தான், வீடு திரும்பும் போது ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்துடணும். அதுதான் ஒரே ஒரு எய்ம். இதுக்கடையில இந்த காடுகள்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய பேய் வர, அதுல ஒரு பேய் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்குது. ஆனா அதால கிட்ட வர முடியாது. அதுக்கு காரணம் இவங்க கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த ஒரு கயிறு தான். ஆக்சுவலி இந்த பேய்கள் இந்த உலகத்தை எப்படி ஆட்கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோவா மறுபடியும் வாய்ஸ் ஓவர்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பேய்கள் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் விஷயமா இந்த மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த அது சதைச்சிரும். அந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லைனாலே மனுஷங்கள்லாம் மிருகத்தனமா மாறிடுவாங்க. அதுதான் மனித இனத்துக்கு அழிவே கொடுக்கும், அதுதான் அந்த பேய்க்கும் தேவை. அப்படிதான் இந்த சாதாரண இந்த உலகத்தையே ஆட்கொண்டிருக்குது. ஆனா இப்போ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் எங்க மூணு பேருடைய உயிர். ஆனா இந்த கயிறை நாங்க புடிச்சிட்டு இருக்க வரைக்கும் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்
இந்த கயிறுலேருந்து இவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு அது என்ன ட்ரிக் வேணாலும் பண்ணும். ஸோ அதோடைய தந்திரத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த கயிறை மட்டும் விட்டுறக்கூடாது, இதுதான் எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இப்போ ஒவ்வொரு பக்கமாக இவங்க உணவு தேடிட்டு இருக்குது தான் நமக்கு காட்டுறாங்க. அதில் அண்ணன் சாம்வேல் குறி வச்சு ஒரு அணியில் அடிச்சிடறான், அது ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நான் வெஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு உரக்க கத்தி நோலன் கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புழுக்களையும் அவன் சேகரிச்சிடறான். அதெல்லாம் பார்த்த நோலனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா ஒரு சின்ன பையன் இல்லையா, தன்னால் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ஏதாவது நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற மனப்பான்மையில் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்து மேலே இருக்கக்கூடிய குருவி கூட்ட பார்க்குறான், அதில் ஏதாவது முட்டைங்க இருக்கும் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறான். பட் அண்ணில் கீழி அந்த முட்டைகள்லாம் ஆல்ரெடி பொறிஞ்சிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே இவனுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது, அவ்வளோதான் நம்ம வெறும் கையோடு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட. அப்போ அந்த நேரம் பார்த்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரே ஒரு முட்டை தனியாக விழுந்து கிடக்கிறது அவன் பார்க்குறான். அதை பார்த்த உடனே எக்ஸைட் ஆகி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான், ஆனால் இவனோட ரோப் வந்து பத்த மாட்டுது. ஒரு நிமிஷம் அப்படியே அந்த முட்டையை பார்க்குறான், கயிறை பார்க்குறான். இப்போ டக்குன்னு யோசிச்சவன் கயிறை கழட்டிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த முட்டையை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கழட்டலாம்னு சொல்லிட்டு போக, அப்போ நல்ல வேலையா அந்த இடத்துக்கு சாமியல் வரான். என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க பாடுறா முட்டை டக்குன்னு நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நோலன் சொல்றான். ஆனா சாமியல் அம்மா சொன்னது அப்படியே கடைபிடிக்கிறவன், உனக்கு எத்தனை தடவை அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுங்க எல்லாமே இப்படிதான் ட்ரிக் பண்ணும், கயிறை விட்ட நீ செத்த அது உனக்கே தெரியும், ஒழுங்கு மரியாதையா பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடறான். ஆனா அவனுக்கா அங்க போய் எடுத்துடணும், நம்ம வெறும் கையோட போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சோ அதனாலயே நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிக்க, நீ இப்ப மட்டும் வரல இந்த விசில ஊத்தி அம்மாவை இங்க வர வச்சிரும் அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாம நோலன் சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்ப வீட நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. நோலன் முகமே தொங்கி போயிருக்குது, ஏன்னா அவன் வெறும் கையோட போயிட்டு இருக்கான். இதுல அவன் வெறுப்பேத்துற மாதிரி திடீர்னு சாமியல் வந்து, உன்னை விட என்னதான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நோலன் கேக்குறான். நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சாமியல் சொல்றான். ஆனா இதனால கடுப்பான நோலன் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் கட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்க கயிறை வேணும்னே இப்ப காலால மெதிக்க, அப்ப தடிக்கு விழுந்த சாமியல் அங்கிருந்து மரத்துல இருந்து தடுமாறி கீழே விழுறான். கீழே விழுந்தவன் எழுந்து இப்ப உடம்ப பார்த்தா அவன் உடம்புல கயிறு இல்ல, அவனால எழுந்திருக்க முடியல, ஏன்னா கால நல்லா அடிபட்டுருச்சு. இதை நம்ம நோலன் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் ஆக்சுவலி இதை வேணும்னே பண்ணல, ஒரு கோவத்துலதான் பண்ணிட்டான். ஆனா இப்போ நோலன் பதற ஆரம்பிக்கிறான், உடனே அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறான், விசில் எடுத்து ஊதி. இந்த சவுண்டா இருந்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு கேட்க, அந்த கயிறை உயிர் மாதிரி கையில புடிச்சுக்கிட்டு நெஞ்சடைக்க தன்னுடைய பசங்களை நோக்கி ஓடி வராங்க. சாமியல் கிட்ட வந்துட்டாங்க, ஆனா ஒரு 50 அடி தூரத்துல கிட்ட வரும்போது கரெக்டா இவங்க கயிறும் தீந்து போக, இப்ப அந்த இடத்துல ஒரு பேய் எழுந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு வயசான உருவம் நாக்கு பாம்பு மாதிரி பிளவுபட்டிருக்குது, அது அப்படியே பாம்பு மாதிரி சீறிக்கிட்டு சாமியலை தொடர்றதுக்காக போகுது. அதை பார்த்த ஹீரோயின் கத்துறாங்க, கதறாங்க. அவங்க கத்துறதை பார்த்த சாமியல் காதையும் கண்ணையும் மூடிக்கிறான். அது கொஞ்சமா நம்ம சாமியலை தொடர்றதுக்காக நெருங்க, அந்த இடத்துல பசங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. தன்னுடைய கயிறுல இருந்து விடுபட்டு அந்த பேய் தன்னுடைய பையனை தொடர்றதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சி தூக்கி தர தரன்னு இழுத்துட்டு வந்து மூணு பேரும் நம்ம நோலனுடைய கயிறு இருந்த இடத்துக்கு வந்து உட்காந்து லாஸ்ட் செகண்ட்ஸ்ல கயிறு எடுத்து அவங்க மூணு பேர் உடம்புலையும் கட்டிக்க, அந்த பேயால இவங்களை தொட முடியாத போது அவ்வளவுதான், ஒரு வழியா இவங்க மூணு பேரும் தப்பிக்க. இப்ப கட் பண்ணா ரெண்டு பேரும் தர தரன்னு உள்ள இழுத்துட்டு வந்த அம்மா கையில ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு அவங்களுடைய பசங்கன்னு கூட பார்க்காம மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த வீட்டுக்கு நடுவுலே ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி, இந்த ஒட்டுமொத்த வீட்டுடைய இதயம் ஒரு சின்ன கேபின் மாதிரி இருக்கும். அந்த கேபினுடைய கதவு மந்திர வார்த்தைகளால நிரப்பப்பட்டிருக்கும். அதை தொட்டு அந்த மந்திர பிரேயரை சொல்ல சொல்றாங்க, ஏன்னா அந்த சாத்தான் இவங்களை தொட்டுடுச்சா இவங்களுக்குள்ள வந்துருச்சா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க. இந்த ஒரு இடத்துல இருந்துதான் இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்குமே வந்து பவர் கிடைக்கும். சோ அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு சொல்லுங்க உங்களை அந்த பேய் தொட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேய் பிடிச்ச மாதிரி பசங்களை மிரட்டுறாங்க. பசங்களும் இப்ப பயந்துகிட்டே எங்களை தொடலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தொட்டு பிரேயர் பண்ண, அப்புறம் தான் ஹீரோன் கொஞ்சம் காம் ஆகுறாங்க. இவங்க கோபத்துக்கு அர்த்தம் இருக்கு, ஏன்னா கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி ஒரே ஒரு ரூல்ஸ் தான் அந்த கயிறை விடக்கூடாதுன்றது. அதுல ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தான் இவ்வளவு நாள் இவங்களால உயிரோடவே இருந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஆனா பசங்க விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கும் போது தான் தெரியாதனமா அவனோட கயிறை மெச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நோலன் சொல்ல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் ஆயிட்டு அடுத்த சீனே சாமியலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது சாமியல் வந்து, இந்த தடவை எந்த உருவத்துல அந்த பேய் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு என்னுடைய அம்மாவுடைய உருவத்துல வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எஸ் நம்ம ஹீரோனுடைய அம்மா உருவத்துல தான் இன்னைக்கு வந்திருக்குது. இன்னுமே இவங்க அம்மா உருவத்துல இருக்கக்கூடிய அந்த பேயானது அந்த வீட்டை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த வீடு இருக்கிற வரைக்கும் அந்த பேயால இவங்களை நெருங்க முடியாது, அதுதான் இவங்களுடைய பலமே. அடுத்த சீனே அன்னைக்கு ராத்திரி இவங்க வேட்டையாடிட்டு வந்த கொஞ்சம் உணவுப் பொருட்கள் அதை சமைச்சு பசங்களுக்கு கொடுக்குறாங்க. பெரும்பாலும் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க, பசங்களுக்கு பசியாத்தணும், அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும்ன்றதுதான் நம்ம ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் நோக்கமாவே இருக்கும். ஆனா இவங்களோட இப்படிப்பட்ட சீரியஸ்னஸ் பசங்களுக்கு புரியல, அதனாலேயே அப்பப்போ அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சின்ன சின்ன தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மந்திர கேபினட், அதுல நோலனை கொஞ்ச நேரத்துக்கு அடைச்சு வச்சு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி, இதுக்குள்ள இருக்கும் போது உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பாதுகாப்பா உணர்ந்த நம்ம குடும்பம் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பண்ண இடம் இது, அந்த பாதுகாப்பை நான் உணர்ந்த அப்படின்ற மாதிரி நோலன் சொல்ல, கரெக்ட், இந்த வீடு தான் நம்ம பாதுகாப்பு, இந்த கயிறு தான் நம்மளுடைய உயிர் நாடி, இப்படி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நம்மளால சர்வே பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அடுத்து சாமியலையும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே பசங்க படுக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு வந்துறானுங்க. தூங்க போற நேரம் தான், ஆனா அப்போ தூங்காம இருந்த நோலன் சாமியலை பார்த்து இப்ப திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறான். இன்னைக்கு அம்மா அந்த பேய பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, நீ பாத்தியா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான். அதுக்கு சாமியல், இல்ல நான் பாக்கல, ஏன் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நானும் கொஞ்ச நேரத்துக்கு கயிறு இல்லாம இருந்தேன், அம்மா
சொல்ற மாதிரி நான் எந்த பேயும் பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆக்சுவலி இந்த இடத்துல நோலனுக்கு ஒரு சந்தேகம், அவங்க அப்பத்துல இருந்தே அவங்க அம்மா சொல்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ப மாட்டான். சோ இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கான், இது வரைக்கும் நான் எந்த பேயும் பார்த்தது இல்ல, அம்மா தான் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்றாங்க, ஒருவேளை அப்படி ஒரு விஷயமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நோலன் சொல்ல. அதை கேட்ட சாமுவேலுக்கு கோவம் வந்துருது, இங்க பாரு அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை நம்பணும், சும்மா இல்ல, அம்மா அந்த பேய்கள் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க, அவங்க அம்மா அப்பா நம்மளுடைய அப்பா அந்த பேய்களால பொசஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொன்னு சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்ல. இதெல்லாம் கேட்ட நோலன் அமைதியா படுவான்னு பார்த்தா டக்குன்னு அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேக்குறான், ஒருவேளை அந்த பேய் நம்மள பொசஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளே அம்மா கொன்றுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு சாமுவேல் கிட்ட பதில் இல்ல, ஒழுங்கா தூங்குடா அப்படின்னு மாதிரி சொல்ல, இன்னைக்கு என்ன விட உன்னதான் அம்மாக்கு பிடிக்கும் நீ சொன்னல, அதனால தான் நான் கயிறை மிதிச்சேன் சாரி அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுவேல் நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், இல்ல நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்பிடென்ட்டா அவன் சொல்லிட்டு படுக்க, ஆக்சுவலி பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல சாமுவேல் எதுவுமே சொல்லல, ஆனா அவனுக்கு மட்டும் இது எப்படி கேட்டுச்சுன்றது அவனுக்கு புரியல சாமுவேலுக்கு புரியல, இப்படி எல்லாம் பேசிட்டு இவனுங்க தூங்க போயிடறானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், சாப்பாடு வேற ரொம்ப கம்மியாயிருச்சு, பசங்களை எப்படி காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்த ஒரு உருவம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது, வேற யாருமே கிடையாது, இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான், அந்த பேய் பொசஸ் பண்ணிருக்கோம் அதனால இவங்களே குத்தி சாகடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பேய் வந்து இவங்களை பயங்கரமா மிரட்டுது, இன்னும் நீ எத்தனை நாளைக்கு பசங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன், உன்னை பயன்படுத்தியே நான் உன் பசங்களை சாகடிப்பேன், இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அது மிரட்டும் போது அது ஒரு போதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் செம்ம கான்பிடென்டா சொல்றாங்க. அந்த பேயாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும். சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, குளிர்காலம் வரப்போது, சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் பேஸ்டு காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளராது, கண்டிப்பா பயங்கரமான உணவு பற்றாக்குறை வரப்போது, சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வச்சு இந்த குளிர்காலத்தை தாக்கு பிடிச்சி இது வளருமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது வளருமா இல்லையான்றதே குளிர்காலம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். இதெல்லாம் அவங்க உட்காந்து சீரியஸா பண்ணிட்டே இருக்கும் போது அப்ப நோலன் ஒரு விஷயத்த தன்னுடைய அம்மா முதுகுல நோட்டீஸ் பண்றான், ஒரு பாம்பு டாட்டூ போடப்பட்டிருக்கு, அதை பார்த்தவன் அம்மா அந்த பேயால இந்த உலகமே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, அப்புறம் எப்படிமா அந்த டாட்டூ எல்லாம் மட்டும் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு மாதிரி கேள்வி கேட்க, அப்படியே திரும்பி பார்த்தவங்க, அதுவாடா இந்த பேய்களால இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடியே நானும் உங்க அப்பாவும் சிட்டியில மீட் பண்ணிக்கிட்டோம், அப்ப போட்டதுதான் இது, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை இந்த பேய நாசம் பண்ணிடுச்சு, இங்க வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, தொடர்ந்து சந்தேகத்தனமான நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்கான். அப்படின்னா நம்ம இங்க சர்வை ஆயிருக்கோம் அப்படின்னா நம்மள மாதிரியே வேற யாராச்சும் சர்வை ஆயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறான், சிட்டிக்கு வெளியில நம்மள மாதிரியே நிறைய குடும்பங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அங்க நிறைய ஃபுட் எல்லாம் கச்சிச்சுன்னா நம்ம எதுக்குமா இங்க இருக்கணும், அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் சின்ன பையன் இல்லையா, சீரியஸ்னஸ் புரியல, தான் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, சோ அதனால தொடர்ந்து இந்த மாதிரி கேள்வியாவே கேட்டுட்டு இருக்கான். இவங்களும் இங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே கயிறெல்லாம் சுத்திக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா இவன் கேள்வி கேட்கறத நிறுத்துற மாதிரி இல்ல, ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்க பாரு உன் வயசுல இருக்கும் போது நானும் எங்க அம்மாவை இந்த மாதிரிதான் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருந்தேன், ஆனா அவங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணதுனாலதான், கரெக்டா அவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கடைபிடிச்சதுனாலதான் இப்ப நம்ம உயிரோட இருக்கும், இந்த வெளி உலகம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல, எல்லாத்தையும் அந்த பேய் அழிச்சிருச்சு, நம்மளை தவிர இங்க வேற யாருமே கிடையாது, நம்ம உயிரோட இருக்க காரணம் இந்த வீடு, இந்த வீட்டுக்குள்ள அந்த பேய்களால வர முடியாது, இது கூட கனெக்டிவிட்டியில இருக்குது தான் நம்மளுடைய பாதுகாப்பு, சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு, அம்மா சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்த நாட்கள்ல வானிலை மாற ஆரம்பிக்குது, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த ஃபுட்டும் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகுது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம ஹீரோயின் ஆயிடுறாங்க, ஏன்னா பசங்களுக்கு ஃபீட் பண்ணதுக்கு ஃபுட் இல்ல, பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க, அவங்க கூட சாப்பிடாம பசங்களுக்கு வந்து ஃபீட் பண்றாங்க, இதுக்கிடையில பசங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பழைய கிராம போன் இருக்கும் அதுல பாட்டு போட்டு அம்மா வாங்கம்மா ஆடுங்கம்மா சொல்லிட்டு அம்மாவை கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படியே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் தனியா குளிச்சுட்டு இருக்காங்க, அப்ப திடீர்னு யாரும் இவங்க பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்க, பயந்து போன இவங்க சட்டுன்னு திரும்பி பார்க்க, யாருன்னு பார்த்தா நோவா, இவன் எங்க இங்க நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துலதான் நோவாக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு அப்படின்றதே நமக்கு காட்டுறாங்க. ஏது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பையனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி, நல்ல வேலையா வீட்டுக்குள்ளேயே நடந்து வந்து நின்னுட்டு இருக்கான், நல்ல வேலையா இவன் அப்படியே நடந்து வெளியில போல, சோ இதை பாக்குறாங்க நம்ம ஹீரோயின், இவன் வெளியில போயிருந்தா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஒரு வழியை பண்றாங்க, இவனுடைய கால வந்து சின்ன மணியை கட்டி விடுறாங்க, சோ நெக்ஸ்ட் டைம் இவன் தூக்கத்துல நடக்கும் போது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டுட்டு அப்படி கட் பண்ணா குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, காய்கறிகள் பெருசா எதுவுமே கிடைக்கல, ஏதாவது விலங்குகளை வேட்டையாடினாதான் உண்டு, வேட்டையாடத்துக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க கயிறை நல்லா டைட்டா கட்டிக்கிட்டு, ஆனா இவங்க வேட்டையாட ட்ரை பண்ணும் போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பேய்கள் இவங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது, நோலன் ஒரு இடத்துல இறந்து போய் கிடக்கிற மாதிரியும் அவன் ஒரு காக்கா கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருக்க மாதிரியான இலுஷன் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்குது, ஆனா நம்மால் தான் ஜித்தாச்சு, இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் அவங்க வெளியில இருக்கிறதுக்கு பயங்கரமா பயப்படுறாங்க, ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சு வந்தாங்க, ஆனா இங்க எதுவுமே கிடைக்கல, வெறும் கையோட போறதுக்கும் உங்களுக்கு மனசு இல்ல, அதனால வேற வழியே இல்லாம இப்ப என்ன பண்றாங்கன்னா மரப்பட்டைகளை கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை குக் பண்ணி கொடுக்குறாங்க பசங்களுக்கு, எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதுவாச்சும் வயிற்றுல இருக்கட்டும் சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறாங்க, அடுத்தடுத்த நாட்கள்ல இதுவே அவங்களுடைய மெயின் ஃபுட்டா மாறுது, பசங்களை கூட்டு போயிட்டு அந்த மரப்பட்டைகளை வெட்டிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் சாமுவேல் ஒரு பக்கம் நோவா ஒரு பக்கம் சொல்லிட்டு இப்ப இந்த மரப்பட்டைகளை அறுத்துட்டே இருக்கும் போது அப்ப திடீர்னு நம்ம நோவாக்கு அங்க இருந்த கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கு, என்னன்னு திரும்பி பார்த்தா சம ஷாக்கு, இவன் உடம்புல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த கயிறு
இருக்கு, அது அந்த கிணத்துக்குள்ள இருக்கு. இப்ப திடீர்னு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம நோவை தர தரன்னு பிடிச்சி உள்ள இழுக்க அம்மான்னு கத்திக்கிட்டு இப்ப அப்படியே கண்மூச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா இந்த கிணத்துக்குள்ள போற மாதிரி இவன் கண்டது கம்ப்ளீட்டா கனவு. தூக்கத்துல கனவு கண்டுகிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கான். இப்ப தூக்கம் தெளிஞ்சு அப்படியே கண்மூச்சு பாக்குறான், வீடு எங்கேயோ இருக்கு, இவன் எங்கேயோ இருக்கான். சோ கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி இப்ப கதற. இப்ப அப்படியே கட் பண்ணா நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய சாம்வேலுக்கு தம்பி நோவா அலற சவுண்ட் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா கையில கத்திய வச்சுக்கிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, நீ என் பையன் தானா, அந்த கதவுல கைய வை, அதுக்கு உள்ள போ, நீ என் பையன் தான் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாம்வேல் ஒரு பயத்தோடவே பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் வெளியில போயிட்டான்ல தெரியாதனமா, எப்படியும் அவனை காப்பாத்தி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பேய் அவனை தொட்டிருக்குமோ, இன்கேஸ் அவனை தொட்டுச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள அதால ஈஸியா வர முடியும் ஒரு உடல் கடிச்சிச்சுன்னா. அதனால ஒரு மாதிரி மோசமா அவனை ட்ரீட் பண்றாங்க. அம்மா நான் நோவா தாம்மா, நீ சொல்ற மாதிரி எந்த ஒரு பேயும் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லம்மா, எதையுமே நான் பாக்கலமா, என்ன விட்டுருமான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு கெஞ்சுறான். ஆனா விடா புடியா அதுக்குள்ள போட்டு அவனை அடைச்சிடறாங்க. இப்ப கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம நோலன் ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போய் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இந்த வீட்டை விட்டு போகணும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். டே ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சாமியல் கேட்க, ஆமா அம்மா சொல்றதெல்லாம் போய், நான் பேய இது வரைக்கும் பாக்கல, இப்ப கூட தூக்கத்துல வெளில நின்னுட்டு இருந்தேன், பேய என்ன எதுவுமே பண்ணல, நம்ம கோடாவ இது வரைக்கும் பேய் எதுவுமே பண்ணதில்ல, இங்க சாப்பாடு கூட இல்ல, எனக்கு பசிக்குது, எனக்கு நான் இங்க இருந்து போக போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி மனசு உடஞ்சு பேசிட்டு இருக்க. அப்ப சாமியல், நீங்க பாரு கோடா வந்து நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது, அதனாலதான் அந்த பேய் விட்டு வச்சிருக்குது, நீ அமைதியா படு, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சாமியல் சொல்லிட. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க கூடிய எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. பசங்க இப்படி குழம்பி போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குமே வந்து ஆபத்து தான். சோ அதனால இப்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பசங்களை உட்கார வச்சு பேசுறாங்க. அப்ப கையில ஒரு பழைய போலராய்ட் கேமரா எடுத்துட்டு வராங்க, அதுல எடுக்கப்பட்ட ரெண்டு போட்டோஸை காட்டுறாங்க. ஒண்ணுல நம்ம ஹீரோயின் எங்க அப்படி பயங்கர ஸ்டைலிஷா இருக்காங்க, இன்னொன்னுல பசங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோ, என்ன ரெண்டு பேருமே சின்ன பசங்களா இருக்காங்க அப்படின்னா அப்பா போட்டோ எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்க, இதை எடுத்ததே உங்க அப்பா தான், இந்த கேமரா உங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு, இதுல மொத்தமா மூணு போட்டோ எடுக்கலாம்பா, ஆல்ரெடி ரெண்டு போட்டோ எடுத்தாச்சு, இன்னும் ஒரு போட்டோ எடுக்க முடியும், நம்ம வாழ்க்கையில நடக்க போற ஒரு முக்கியமான தருணத்துக்காக தான் அதை நான் வச்சிட்டு இருக்கேன் இப்படின்லாம் சொல்ல, பசங்க இது வரைக்கும் கேமரான்ற ஒரு விஷயத்தை பாத்துருக்க மாட்டானுங்க. சோ இப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. இங்க பாருங்க கண்ணுங்களா, எனக்கு புரியுது, பட் நம்ம வாழ்க்கையில சில கசப்பான கஷ்ட காலங்கள் வரதான் செய்யும், அதை நம்ம தான் வந்து எதிர்கொள்ளணும், சாப்பாடு சுத்தமா காலி ஆயிடுச்சு, கார்டன்ல இதுக்கப்புறமா குளிர்காலம் போற வரைக்கும் எதுவுமே விளையாது, இருக்கிற தண்ணி கூட ஒரு சில வாரங்களுக்கு தான் தேரும், சோ இந்த விண்டரை நம்ம தாக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னா வேற வழியில நம்ம கோடாவை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நோலன் ஒரு மாதிரி ஆயிடுறான், என்ன வளரிட்டு இருக்கீங்க, கோடா நம்மள ஒருத்தன் ஃபேமிலி, பசிச்சா ஃபேமிலி அடிச்சு சாப்பிடுவீங்களா நீங்க, எங்களை சாப்பிடுவீங்களா நீங்கன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு கத்திட்டு, நான் விடமாட்டேன், கோடாவை சாகடிக்க விடமாட்டேன், எனக்கு இந்த வீடே பிடிக்கல, உங்களுக்கு பித்து பிடிச்சி போயிடுச்சு, நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கோடாவை பிடிச்சிட்டு ரூம்ல போயிட்டு கதவு சாத்திக்கிறான். அவன் கோடாவை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல, அது மட்டும் இல்லாம இப்ப அம்மாவே நம்புற மாதிரி இல்ல, சோ அதனால ஒரு ஓரமா உட்காந்து அவன் அழுந்துட்டு இருக்க. பட் இந்த வீட்டுக்கு ஆல்பா நம்ம ஹீரோயின் தான், சோ வராங்க அவன் கிட்ட இருந்து நாயை புடுங்கிக்கிட்டு அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த நாயை எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஷெட் அங்க கொண்டு போயிட்டு கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போயிட்டு நாயை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா என்னதான் இவங்களுக்கு வந்து உயிர் வாழணும், பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இவங்களுக்கும் பாசம் நேசம்லாம் இருக்கு, அதனால கோடாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா கதறி கதறி அழுது, இவ்வளவு நாளா என் கூடவே என் ஃபேமிலியை பாதுகாத்து என் ஃபேமிலியை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த அம்ப எடுத்து அந்த டாக வந்து எய்ம் பண்றாங்க. பாவம் அதுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, நம்மளதான் கொல்ல போறாங்கன்னு கூட அதுக்கு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாக்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நோலன் என்ட்ரி கொடுக்குறான், கையில கத்தியோட வந்திருக்கான், என்னடா டாகுக்காக அம்மாவே வெட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல அவன் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குது, இங்க பேய் எதுவுமே இல்ல, இந்த கயிறு இந்த வீடு நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த வீடு கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு கயிறு, அந்த கயிறை கட் பண்ணி இவங்க மறுபடியும் குடுகுடு அந்த வீட்டுக்குள்ள ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷெட்டுடைய கதவை லாக் பண்ணிடுவானா, அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் கத்துறாங்க கதறாங்க, டே கதவு தொடடா, உங்களுக்கு சொன்னா புரியாதுடா, பேய் இருக்குடா, உண்மைடா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு சாமியல் அந்த இடத்துக்கு வந்துடுறான், டே என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுன்னு ஒரு பக்கம் பரண்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கடையிலயா நம்ம ஹீரோயின் வேற என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, டே கதவை தொடங்கடா கதவை தொடங்கடான்னு கத்திட்டு இப்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, டே அந்த பேய் இருக்கிறது உண்மைதான்டா, அந்த பேய கொண்டு வந்ததே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணி வராங்க. ஆனா அதை சொல்ல வரும்போது கரெக்டா கயிறு வேற இல்லையா, அவங்க அம்மா உருவத்துல அந்த பேய் உள்ளே வந்து நின்றுட்டு இருக்குது, இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது, மாட்டினியா என் மகளே அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா மிரட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வருது. கொஞ்சம் கொஞ்சமா சொன்னல உன்னை வச்சு உன் கையாலேயே உன் குழந்தைகளை தொடுவேன் சொல்லிட்டு இப்ப அது நடக்க போகுது மாட்டின அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை தொட்டு இவங்களுக்குள்ள அந்த பேய் வரலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் பண்ணிடுறாங்க, ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு அதுல இருந்து ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து என் மூலியமா நீ என் பசங்களை என் கையால சாகடிக்கணும்னு நினைச்சேன்னா அது இங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி சில்லு எடுத்து கழுத்து அறுத்துக்கிட்டு அந்த பேய் தொடுத்துக்கு முன்னாடியே பசங்களுக்காக உயிரை விட்டுறாங்க. அவ்வளவுதான், நோலனை போட்டு அடிச்சு தள்ளி விட்டுட்டு சாமியல் இப்ப வரா, அம்மா செத்து போய் கிடக்குறாங்க, அழு
அழுதுகிட்டே, அம்மா அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, நான் நம்புறம்மா இங்க இந்த பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கயிறை போடுறமான்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் மேல போட்டு கட்டுறான். அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மந்திர வார்த்தைகள் எல்லாத்தையுமே சொல்றான், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இது எல்லாத்தையும் இப்ப வெளியில இருந்து நோலன் பாத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கே ஒரு மாதிரி பயம் வருது, ஒருவேளை அம்மா சொல்றது உண்மைதானோன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு இடுப்புல அந்த கயிறை கட்டிக்கிறான். அவ்வளவுதான், இதுக்கு முன்னாடி பாதுகாப்பா அம்மா கூட இருந்தானுங்க, இப்ப அம்மாவும் இல்ல, ரெண்டே பேர் தான். அம்மாவுடைய இறப்ப நேர்ல பார்த்த சாமியல் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான், பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிடுது. இதுல இன்னொரு பக்கம் நோவா, நம்ம அம்மா சாவுக்கு நம்மளே காரணம் ஆயிட்டோம், அம்மா சொன்னது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஆனா அம்மாக்கு ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிருந்ததுன்னா அதனால அவங்க பயந்து போய் இப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படின்ற ஒரு தாட்டும் அவனுக்கு இருக்கு. ஆனா கண் எதிர்க்க அவங்க அம்மா செத்ததை இவனும் பாத்துருக்கான். சோ அதனால இவனால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அம்மாவா இருந்து அண்ணனை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றான். அடுத்த சீனே கோடாவை தேடி போறான், ஏன்னா அவங்க கோடாவை சாவடிக்கவே இல்ல, அது அவன் கண் முன்னாடி தான் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குது. ஆனா இவன் போய் கூப்பிட்டா ஓடி போய் ஒளிஞ்சுக்குது, வர மாட்டேது, ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்தை பாத்துட்டு போயிடுச்சு. சரி அதுதான் வரல, அண்ணனை வந்து பாக்கலான்னு பார்த்தா அவன் இருக்க சிக் ஆயிட்டு இருக்கான். சோ அம்மா எப்பவுமே வந்து மரப்பட்டைகளை வச்சு சூப் வச்சு கொடுப்பாங்க, அதே மாதிரி அண்ணனுக்கு வச்சு கொடுக்குறான். நம்ம பண்ண தப்பு நம்ம தான் சரி பண்ணணும் சொல்லிட்டு சரி ஏதாவது வேட்டையாடி கொண்டு வரலாம், அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றான்னா, எப்பவுமே இவங்க கிட்ட ஒரு லென்த் கயிறு இருக்கும், அதை வச்சு ஒரு ரேடியஸ் அளவு தான் இவங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க, சோ அம்மாவுடைய கயிறை பயன்படுத்தி அவனுடைய கயிறை வந்து கொஞ்சம் லென்த் ஆகி இப்ப ரெகுலரா அவங்க தேடக்கூடிய ரேடியஸை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து ஏதாவது உணவுப் பொருட்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கிட்டே கொஞ்சம் ஃபர்தரா வந்தவன் இப்ப முதல் முதலா ஒரு ரோட்டை பாக்குறான், ஒரு மாதிரி ஒத்தடி பாதை மாதிரி இருக்கு. இவன் வாழ்க்கையிலே முதல் முதலா இவன் ரோட்டையே பாக்குறான், இப்படி அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான், யாராச்சும் இருக்கீங்களா காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கத்துறான். ஒரு ஆசை தான், ஒருவேளை அம்மா சொல்றது பொய்யா இருந்து இங்க பேயின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே இல்ல, அவங்க தான் பைத்தியகாரத்தனமா இங்க இருந்திருக்காங்க, யாராச்சும் ஒத்தராச்சு இருக்க மாட்டாங்களா நம்மள காப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பாக்குறான். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல, உதவி பண்றதுக்கும் யாரும் இல்ல. சோ அதனால அம்மா சொன்னது உண்மைதான் போல இருக்குது, இந்த பேய்கள் தான் இந்த உலகத்தை அழிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறான். ஆல்மோஸ்ட் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டான், அப்ப திடீர்னு இவனுக்கு பின்னாடி ஒரு குரல், நல்ல பேக் பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒருத்தர், அவர் இந்த பக்கமா நான் ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தேன், அப்ப யாரோ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துன மாதிரி இருந்தது, அதான் பாக்கலான்னு வந்து, தம்பி உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நோலனால இது நம்பவே முடியல, அப்படின்னா இவன் நினைச்சது தான் கரெக்ட், இவங்களை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அம்மா தான் அதை புரிஞ்சுக்காம பேய் பயத்துல இங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அண்ணன் உடம்பு சரியில்லாம இருக்கான், பசியில இருக்கும், சாப்பிட்டே பல நாட்கள் ஆகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட அந்த நம்பரா, வாப்பா என் பேக்ல நிறைய ஃபுட்டு இருக்கு, வா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவனும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க அம்மா சொன்னதை நம்பாம அந்த வீட்டை விட்டு அந்த ஆள் கிட்ட போகணும்னு நினைச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்ப கொடுக்குறான் சாமுவேல் அம்மாவுடைய ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு என்ட்ரி, டே தெரியல மேல விட நெஞ்சிலே அம்பு சொருகிட்டு குத்துயிரும் கொலையுறமா காப்பாத்த வந்தவர் என காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு காட்டுக்குள்ள ஓடுறாரு. இத பார்த்த நோலன் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டியிருக்கான், பட் இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, அவர்கிட்ட தான் சாப்பாடு இருக்குன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அந்த ஆளு மனுஷனா தான் இருப்பாரு, பேயா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்பி இப்ப நோலன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறான். போய் பார்த்தா ஒரு இடத்துல அவர் விழுந்து போய் கிடக்குறாரு, நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. இதுல 911 வேற அவர் கால் பண்ணிடுறாரு, பட் ஆனா பேச முடியல அவரால். இதுல நோலன் வந்து பெருசாத கண்டுக்கல, அதுக்கு பதிலாக அவருடைய பேகை மட்டும் புடுங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துறான். வந்தவன் பேக திறந்து பார்த்தா ஏகப்பட்ட டிண்டு ஃபுட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்தவன், இங்க வா வந்து பாரு எவ்வளவு சாப்பாடு இருக்கு பாரு, இந்த சாப்பாடு உண்மைனா வந்தவன் உண்மை தானே, இப்ப வந்து நான் சொல்றத நம்பு, வெளியில ஒரு உலகம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இதை சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா விடா போடியா நம்ம சாம்வேல் அதை தொடாமலே அப்படியே ஒரு முறை முறைச்சிட்டு போயிட, பட் ராத்திரி சம பசியத்துக்குது அவனுக்கு, பல நாட்கள்லாம் சாப்பிடாம வேற இருக்கான் இல்லையா, சோ அதனால வேற வழியே இல்லாம நோலன் தூங்கினதுக்கு அப்புறமா இவர் மட்டும் தனியா வந்து அந்த கேன் ஃபுட் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து பேய் மாதிரி சாப்பிட்டு முதல்ல பசியாத்திக்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அந்த பேக்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது தான் வந்தவருடைய பர்ஸ் இருக்கு, அந்த பர்ஸ்ல போட்டோ இருக்கு, கூடவே வந்து ஒரு பொண்ணு அவருடைய பொண்ணு போல இருக்கு, அவங்களுடைய போட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டார்ச் லைட் இருக்குது. இப்போதான் முதல் தடவையே அவன் டார்ச் லைட்லாம் பார்க்குறான். ஸோ அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து வெளியில் அப்படியே அந்த காட்டு பகுதியில் அடிச்சுக்கிட்டு, ஒருவேளை தம்பி சொல்றது உண்மையா இருக்குமோ, அம்மா பிரம்மையில பித்து பிடிச்சி போய் தான் இருந்தாங்களோ, நம்ம ஒருத்தர் கொண்டுட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஷெட்ல இருந்து இப்போ சவுண்ட் கேட்குது. கனடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சந்தேகமாவே இருந்தாலும் கயிறை கட்டிக்கிட்டு தான் அந்த ஷெட்டுக்குள்ள போயிட்டு டார்ச் அடிச்சு பார்க்கறான். அங்க அழுகிற நிலையில இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுடைய பொணம் மட்டும் தான் இருக்குது, வேற எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பினா ஒரு சின்ன பொண்ணு நிப்பாளா, இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு, நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க
இங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை காரில் உட்கார வச்சுட்டு அவர் பார்க்க வந்தார். ஆனால் அவர் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அது கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை பார்த்து கேட்குறா. அது என்னுடைய பாதுகாப்புக்கு நான் கட்டியிருக்கேன்னும் போது, பாதுகாப்பா, எதுலேருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்போ டக்குன்னு அந்த டார்ச் லைட்டை நோட்டீஸ் பண்ணுவாளா, இது எங்கள் அப்பாவுடைய டார்ச் லைட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த இடத்துல சாம்வேல் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்கள் அப்பாவை நான் பேயின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானோ அதை சொல்ல, அதை கேட்ட அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டே பயந்து ஓட, ஏ பொண்ணே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனை துரத்துக்கிட்டே போகிறான். அந்த பொண்ணு குடுகுடுன்னு வேகமாக காட்டுக்குள்ளே ஓடிடுறான். ஆனால் இவனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல, அதுக்கு காரணம் கயிறு தான். அந்த கயிறு ஸ்டாப் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே கயிறு இல்லாமல் அவனால் நகர முடியாது. ஆனால் இந்த இடத்துல முதல் முதலாக சாம்வேல் யோசிக்க ஆரம்பிக்கிறான், எஸ் இப்படி மனுஷங்களை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் மனுஷங்க இருப்பாங்க தான். அண்ட் நோலன் சொன்னதும் உண்மைதான், ஸோ இங்கே பேயெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம தான் மூட நம்பிக்கையில் இத்தனை வருஷமாக இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல் முதலாக அந்த நெவர் லெட் கோ அப்படின்ற வார்த்தையை மறுத்து அந்த கயிறை அவுத்து அவன் கீழே போட, இந்த இடத்துல கொடுக்குறாங்க ட்விஸ்ட்டு, உண்மையிலே இந்த படத்தில் வந்ததெல்லாம் பேய் தான். இவன் கயிறை அவுத்த அடுத்த செகண்ட் ஆக்சுவலி அந்த டெவில் இவனை மேனிப்புலேட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்குது. அந்த ஓடி வந்த அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் இந்த இந்த நிறைய கால் இருக்கக்கூடிய பூராலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மாறி இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு மரத்து மேலே ஏறா. அதை பார்த்து பயந்த சாம்வேல் அப்படியே திரும்பி கயிறு கிட்ட போய் அந்த கயிறை தொடலான்னு போகும்போது நறுக்குன்னு பாம்பு மாதிரி மாறி அவன் கையில் ஒரே போடு போடுது. அவ்வளோதான், அந்த இடத்துல விழுந்து அவன் துடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் கதற சத்தமானது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நோலனுக்கு கேட்டுருது. அவன் வெளியில் வந்து பார்த்தவன் இந்த சந்தேகத்தாலும் கிளப்பி விட்டவன் இவன் தான். ஆனால் அவன் உசாரா அந்த கயிறை கழட்டாம இப்போ வந்து பார்க்குறான், வெறும் அந்த டார்ச் லைட் மட்டும் தான் விழுந்து கிடக்குது. அண்ணன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா அந்த கயிறு லூஸ் ஆயிருக்கு, கயிறோட எண்டில் அண்ணன் இல்லை, எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தூரத்துல வீட்டு பக்கத்துல அவன் நின்னுட்டு இருக்கான். அந்த வீட்டுக்கும் நம்ம நோலனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கயிறு, அந்த கயிறை அப்படியே கட் பண்ணி விடுறான். அதாவது அவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேய் கட் பண்ணி விடுது. அவ்வளவுதான், நம்ம நோலனுக்குமே அந்த வீட்டுக்குமே இடையே இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி ஆனது கட் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்து தூரத்துல இருந்து சிரிக்கிறான். ஆனா நம்ம நோலன் விடுற மாதிரி இல்ல, அப்படியே பயந்தடிச்சு ஓடி வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவங்க பெட்ரூம்ல சாம்வேல் உட்கார்ந்துருக்கான். எப்படி சாம்வேல் வர முடியும், அவனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குல, அப்படி இருந்தும் எப்படி அவனால வந்து இந்த வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயால தான் இந்த மந்திர கட்டெல்லாம் தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஆனா அந்த பேய் ஒரு உடம்புக்குள்ள பூந்துருச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்களை எப்படி வேணாலும் போட்டு தள்ளலாம். சோ அப்படி பேய் பிடிச்சி போய் இவன் உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா சின்ன பையன் நோலனுக்கு இது தெரியாது இல்லையா, தன் அண்ணனுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஒன்னும் இல்ல, அந்த பேய் உன தொட்டுச்சா, ஆரம்பத்துல பேய நம்பாத ஒரு இவரு தான், ஆனா இப்ப இவர் கதிகலங்கி போயிருக்காரு, அந்த பேய் உன தொட்டுச்சா, நான் அம்மா சொல்ற அந்த மந்திரத்தை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அண்ணன் பக்கத்துல போனான். கத்தி எடுத்து ஒரே வீசு வீசுவானா, அவ்வளவுதான், தம்பி பயந்துறான், ஓடி போய் ஒரு ரூம்ல லாக் பண்ணிக்கிறான். வெளியில இருந்து சாம்வேல் உடம்புக்குள்ள இருக்க பேய் கதவு உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்த விட்டு போயிடுது. நம்ம நோலனுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா அந்த பேய் போச்சுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அனல் அடிக்க ஆரம்பிக்குது அந்த இடமே. ஏன் இப்படி அனல் அடிக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த ஒட்டுமொத்த வீட்டையும் வெளியில சாம்வேல் கொளுத்தி விட்டுட்டு, அதாவது அந்த பேய் கொளுத்தி விட்டுட்டு, இந்த வீடு தானே உங்களுக்கு சேஃபான இடமா இருந்தது, இதுக்கப்புறம் இந்த வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுட்டு வெளியில போயிடறான். இவனா தப்பிச்சு எப்படியாவது வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலாம் வச்சுக்கிட்டு ரூஃப் டாப்க்கு வந்து பார்த்தா இங்க வீடு ஒட்டுமொத்தமா எரிஞ்சிட்டு இருக்குது. இங்க இருந்து எகிரி குச்சிலான்னு பார்த்தா வெளியில பேய் மாதிரி அந்த போலாரைட் கேமராவோட அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான். அதாவது அந்த பேய் உட்காந்துட்டு இருக்குது. அப்படியே திமுறா நம்ம நோலனை பார்த்து இதுக்கப்புறம் அந்த வீடு உன்னை காப்பாத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, இதை பார்த்த நோலனுக்கா உள்ள போனா ஃபயரு, வெளியில போக இல்ல கயிறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுனே தெரியாம இப்ப முடிச்சிட்டு இருக்க, வேற வழியே இல்லாம வீட்டுக்குள்ளேயே இறங்குறான். அப்படி இறங்கினா உள்ள அவங்க அம்மாவுடைய குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வீட்டுல அவங்க அம்மா, வாடா குட்டி பையா நீ வருவன்னு எனக்கு தெரியும், நீ என்கிட்ட தானே வந்தாகணும், அம்மா கூப்பிடுறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை மேனிபுலேட் பண்ண அந்த பேயால உள்ள வர முடியாது, ஒரு உடலை வச்சு உள்ள வர முடியும். ஆனா இவங்க தான் இறந்துட்டாங்களே, இப்ப எப்படி இந்த பேய் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டா எரிய ஆரம்பிச்சிச்சு, அதுல இருந்த மந்திர சக்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. சோ அதனாலதான் அந்த பேயுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுல நோலன் வேற இப்ப வகையா மாட்டிக்கிட்டானா, பட் இருந்தாலும் நோலன் ரொம்ப தெளிவா இருக்கான், நீ உன்னைய அம்மா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப குடுகுடுன்னு எங்க ஓடுறான்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுடைய முக்கியமான பாகம், அதாவது இதயம், ஆர்ட் பீஸ், அந்த பழங்கால மந்திரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேபின், இங்க இருந்து தானே இந்த ஒட்டுமொத்த வீட்டுக்குமே பவர் போயிட்டு இருந்தது. சோ அந்த கேபின்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் ஓட, பின்னாடியே அவங்க அம்மா உருவத்துல இருக்கக்கூடிய பேய் வந்துருது. வந்த பேய் இப்ப உள்ள இருக்கக்கூடிய நம்ம நோலனை பார்த்து இந்த இடத்துல இந்த கதையுடைய முக்கியமான நோட்டை வந்து அவிழ்க்குது. அது என்னன்னா இந்த பேய் இருக்கிறது உண்மைதான். ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒரு சீன்ல இந்த பேயை கொண்டு வந்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. எஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் லைன், அதாவது நம்ம ஹீரோனுடைய ரத்தம் இருக்கு தெரியுமா, அது மூலமா தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கு. சோ நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை
கம்ப்ளீட்டாக போட்டு ப்ரொசஸ் பண்ணி காலி பண்ணணுன்றது தான் ஒரே ஒரு எய்ம். ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம படத்தை எப்படி பார்த்துட்டு இருந்தோம், உலகமே அழிஞ்சு போச்சு, இவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க, இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் இந்த பேய் இந்த உலகத்தையே அட்டாக் பண்ணல, இந்த ஒரு குடும்பத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்குது. ஸோ அதில் இப்போ கடைசியாக இருக்குது நோலன் மட்டும்தான். எஸ் அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு இந்த பெட்டிக்குள்ளே என்னால் வர முடியாது, ஆனால் இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சிட்டு இருக்குது, கம்ப்ளீட்டாக இது எரிஞ்சு முடியும், அப்போ வரண்டா உன்னை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக தென்னாவட்டாக இப்போ இது பேசிட்டு இருக்க. பாவம் குழந்தை உள்ளே வர மாட்டிகிட்டு இருக்கானா, எப்படிதான் இந்த பேய்கிட்டேருந்து அவன் தப்பிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இந்த நேரத்தில் கொடுக்குறான் நம்ம நோலன் நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். என்னென்னா அவன் அந்த கேபின்குள்ளேயே இல்லை, இவ்வளோ நேரமாக பின்னாடி நின்றுக்கிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு உண்மைலாம் தெரிஞ்சு போச்சு, அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேய்கிட்டேருந்து தன்னுடைய பசங்களை காப்பாற்றிருக்காங்க, குடும்பத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, தன்னை எப்படி காப்பாற்றிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு அவன், நீ ஒன்றும் எங்கள் அம்மா இல்லை, ஆனால் எங்கள் அம்மா உன்னை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த பெட்டிக்குள்ளே விழுந்துருவானா. அவ்வளோதான், பெட்டிக்குள்ளே மாட்டின பேய், இன்னும் இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிக்கல, ஸோ இதுக்கு பவர் இன்னுமே இருக்குது. பெட்டிக்குள்ளே மாட்டின பேய் துடிக்குது, அப்படியே அந்த அம்மாவுடைய உருவத்துலேருந்து தோலெல்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாம்பு மாதிரி வெளியில் வருது. பொதுவாக இந்த சாத்தான்லாம் வந்து இந்த பாம்பு உருவத்தை தான் குறிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிச்சுக்கிட்டு கதரை பார்க்குது, ஆனால் நம்ம நோலன் விடவே இல்லை, அப்படியே பிடிச்சிக்கிறான் டைட்டாக. ஸோ அந்த பெட்டியுடைய மந்திர பவர்னால இப்போ கடைசியாக ஒரு வழியாக அந்த இடத்துலயே அந்த பேயானது துடிதுடிச்சு போய் இறந்து போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி டாப் ஆங்கிள்லேருந்து காட்டுறாங்க, அந்த வீடு கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு, ஆனால் அந்த பெட்டி இன்னுமே எரியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிடும். ஆனால் நல்ல வேலையாக நம்ம டூரிஸ்டாக ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் 911 கால் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த பக்கமாக வந்த ஹெலிகாப்டர் என்னடா இங்கே எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பையனை வந்து காப்பாத்துறாங்க. ஒரு வழியாக நம்ம பையன் சர்வே ஆகிறான், அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அந்த சிபிஆர்லாம் பண்ணி ஹெலிகாப்டரில் தான் அவனை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே பொறுமையாக கண்மூடிக்கிறான் நம்ம நோலன், ஜன்னல் வழியாக பார்த்தா சிட்டி தெரியுது. முதல் முதலாக பிறந்ததுலேருந்தே இந்த காட்டில் பேய்க்கு பயந்து இந்த உலகமே அழிஞ்சு போச்சுன்னு நம்பிட்டு இருந்தவன் சிட்டியை பார்த்து அப்படியே திரும்பி பக்கத்தில் பார்த்தா அவங்க சாம்வேலையும் காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி, அண்ணா அம்மா சொன்னதும் உண்மைதான், ஆனால் இந்த உலகம் இருக்கிறதும் உண்மைதான், நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லத்தனமா சாமுவேல் ஒன்னு சொல்வான் பாருங்க, உன்னை விட அம்மாக்கு என்னதான்டா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அந்த இடத்துல அப்படியே ஃபிளாஷ் கட் பண்ணி ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. வீடு எரியும் போது அந்த போலாரைட் கேமராவோட உட்காந்துட்டு இருந்திருப்பான் தெரியுமா, அவங்க கூட அம்மா சொல்லியிருப்பாங்க நல்ல தருணத்துல இந்த ஒரு கடைசி போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்திருப்பான். அந்த போட்டோ அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்குது, அதுல வந்து ஒரு பேய் அவன் ஷோல்டர்ல கை வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதாவது இவன் உடம்புக்குள்ளதான் பேய் பூந்துச்சு. ஸோ அந்த பேய் இப்போ இவ்வளவு நாளா காட்டுக்குள்ள அடைபட்டு இருந்தது, இப்ப சிட்டிக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்தையும் முடிகிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி தெரியாதனமா இந்த பேயை வந்து கிளறி விட்டுட்டு இருக்காங்க, அதுகிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியல, அதுக்காக காட்டுக்குள்ள இப்படி ஒரு வீடை உருவாக்கி இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க வாரிசு மூலமாவே சிட்டிக்குள்ள அந்த சாத்தான் வர ஆரம்பிச்சிச்சு, இதுக்கப்புறம் அது தொட போறது எல்லாமே பேய் தான் அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா இல்ல எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ, இது ஒரு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.